அதே மாதிரி இது யூரின் போகும்போதும் நம்மளால் ஃபுல்லாக பின்னாடி இழுத்து க்ளீன் பண்ண முடியலைங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு பேர் ஃபைமோசிஸ். இது நிறைய காரணங்களால் வரலாம். என்னென்னலாம் அறிகுறிகள் ஏற்படுத்தலாம், இதுக்கான தீர்வு என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா ஹாஸ்பிட்டல். எங்களோட இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லைன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஃபைமோசிஸ் அப்படின்னா என்னங்க? ஃபைமோசிஸ்னா ஆணுறுப்பின் முன்பகுதி தோல் வந்து சிறு வயதிலிருந்தோ இல்லை இந்த சமீபத்தில் ஏற்படுத்தினதாக ஒரு ப்ராப்ளத்தினாலேயோ வந்து பின்னாடி இழுத்த வராமல் இருக்கிறது தான் அதோட ப்ராப்ளம். இது என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுத்தும் அப்படின்னா, நம்பர் ஒன் வந்து நம்மளுடைய உடலுறவின் போது எரக்ஷன் ஆகும்போது அந்த தோல் வந்து விரிவடைஞ்சு பின்னாடி வராமல் ரொம்ப வலி ஏற்படுத்தும். அதனால் நார்மலான காண்டாக்டில் வந்து இருக்க முடியாது. அதே சமயம் அந்த முன்பகுதி உள்ளே இருக்கிற சதைகள் தான் வந்து ரொம்ப உணர்ச்சிகளுக்கு ஆட்கொள்ளக்கூடிய ஒரு தசைகள். அது வந்து வெளியே எக்ஸ்போஸே ஆகாதனால மேலே தோல் மூடி இருக்கிறதுனால ஒரு சாம்பத்திய உறவிலும் ஒரு நல்ல ஒரு உச்சநிலையை அடையிறதுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படுத்தலாம். ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளத்தோடு வர்றது. இதில் அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா வந்து யூஸ்வலாக வந்து யூரின் போகும்போது வந்து அந்த தோல் வந்து முன்னாடியே சுருங்கி இருக்கிறனால சில டைம் வெடிப்புகள் அந்த மாதிரி எல்லாம் அதுக்குள்ளார இன்ஃபெக்ஷன் நிறையா சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து மறுபடியும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா வந்து இந்த டயபெட்டிஸ் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் வந்து முன்னாடி புண்ணு ஏற்படுறதுனால ஒவ்வொரு டைம் யூரின் போகும்போதும் அது வந்து வலியோ எரிச்சலோ இந்த மாதிரி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஸோ இதுதான் மெயின் பிரச்சனை. இது எதனாலையும் டாக்டர் வருது அப்படின்னா, பெரும்பாலும் ஃபைமோசிஸ் வந்து சிறு வயதிலிருந்தே இருக்கிறதா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சின்ன குழந்தையிலேயே அதை வந்து ஆயின்மெண்ட்ஸ் மூலியமாக கரெக்ட் செய்ய முடியும். அப்படி இல்லைனாலும் பின்னாலும் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக குழந்தை பிறந்த உடனே யூரின் போகும்போது யூரினோட டிப்பில் வந்து பல்ஜ் மாதிரி இருக்குங்க டாக்டர் அப்படிம்பாங்க. யூரின் போகும்போது என்ன ஆகும்னா அந்த யூரின் வெளியே வராமல் அந்த உள்ள தோலுக்கும் தசைகளுக்கும் நடுவில் வந்து யூரின் தேங்கி நின்று பலூன் மாதிரி வீங்கிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக வெளியே வந்தோடனே அது வந்து சரியாயிடும். ஸோ இதுதான் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படுறது. பெரியவங்களுக்கு அதே மாதிரி டயபெட்டிஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப காமனாக வரும். அவங்களுக்கும் வந்து வெடிப்பு மாதிரி காயங்கள் ஏற்பட்டு அந்த இடத்துல புண்ணாயிரும். இதுதான் வந்து பெலனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், டயபெட்டிஸ்க்கு ஏற்படுறது. இதை தவிர மற்ற காரணங்கள் ஏதாவது பால்வினை நோய்களோ ஏதாவது புற்றுநோய்களோ இந்த மாதிரி இருந்ததுனாலும் அந்த தோல் வந்து அந்த இடத்துல சுருங்கி சிரமத்தை ஏற்படுத்தலாம். சரிங்க டாக்டர், இதுக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிறு குழந்தைகளுக்கு ஏற்படுறதுல வந்து ஸ்டீராய்ட் க்ரீம்ஸ் போட்டோம்னாலே சரியாயிரும். ஸ்டீராய்ட்ஸ்னால் வெறும் ஆயின்மெண்ட்ஸ் தான் போட்டு டெய்லி வந்து அதை ஸ்கின்னை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது சரியாகி வந்துடும். அது சரியாகலை அப்படின்னா பின் நாட்களில் வந்து சர்க்கம்சிஷனுங்கிறத பண்ணிக்கணும், சுன்னத் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இது முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லாருமே பண்ணிக்கொள்ளது. பட் எல்லாருக்குமே இது வந்து அட்வைஸ், என்ன காரணம் அப்படின்னா பின்னாளில் வந்து இது எந்த தொந்தரவும் ஏற்படுத்தாது. ரெண்டாவது ஸ்மெக்மா அப்படின்னு சொல்லி ஒரு திரவம் வந்து உள்ள செக்ரெட் ஆகும். அது கலெக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா எதிர்காலத்தில் அழுக்கு படிந்து படிந்து அது புற்றுநோய் கட்டியாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கறதுக்கு எல்லாருமே வந்து சிறு குழந்தைகள்லே வந்து நம்ம அந்த சர்க்கம்சிஷன் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சுன்னத்துன்னு சொல்லுவாங்க, இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணிக்கிறது மிக நல்லது. இது ரொம்ப எளிய ஆப்ரேஷன்னா சும்மா அந்த இடத்துல மட்டும் மரத்தூசி போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10-15 நிமிடங்கள் தான் ஆகும். ஆஃபீஸ் ப்ரொசீஜர் தான், வந்தோடனே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். வலி இருக்காது. தையலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கரையிற மாதிரியான ஒரு தையல் தான் அதில் இருக்கும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஆஃபீஸ் போகிறது எல்லாமே பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.